எங்க போயிட்டு இருக்கேன்னா, நண்பர்களே நாளைக்கு வந்து சண்டகோழியில வந்து கல்யாண சீக்வன்ஸுக்கு மெட்டீரியல் வாங்கணும். என்ன சொல்றது, வில்லியாச்சே ஹீரோ மதராச்சே. ஸோ அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் கிராண்டா பெரிய பணக்கார வீட்டு லேடி அப்படின்றதெல்லாம் கெட்டப்பு. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் வர்ற வருமானம் இதுலேயே செலவாயிரும் போல இருக்கு. அதை வாங்குறதுக்காக இப்போ நானும் எனக்கு பொண்ணா நடிக்கிறாங்களே ஸ்வேதா கேரக்டரில், அவங்களும் அவங்க பேர் ரியல் நேம் வந்து கீர்த்தி. நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம். இப்போ நான் ஸ்வேதாவை மீட் பண்ண போகிறேன். ஸ்வேதாவை பார்த்துட்டு, இல்லை கீர்த்தியை மீட் பண்ண போகிறேன். கீர்த்தியை பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஜுவல்லும் சாரியும் வாங்குறோம். அது என்னன்னு அப்டேட் பண்றேன். ஓகே வா. நான் என்ன சொன்னேன், நான் என் பொண்ணு கூட போய் நான் வந்து ஜுவல்லு சாரிலாம் வாங்கணும்னு சொன்னேன்னா, பொண்ணு கூட வந்துட்டேன், ஜுவல்லு வாங்கிட்டேன், ஒரு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ ஐயோ யாருக்கு எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, ஹலோ, திஸ் இஸ் கீர்த்தி, மை பொண்ணு ஸ்வேதா. சாரி, நான் மேக்கப் இல்லாம இருக்கேன். மேக்கப் இல்லாமலையே? நீ அழகுதாண்டி, ஏன் பொண்ணாச்ச? அப்படி இப்போ வந்து அவ ஒரு பாட்டு பாடுவாளா? எது பாட்டு? இது லெஸ்லியே இல்லையே, புதுசா சொல்லுறதா. சாரிங்க, நான் பாட்டு எல்லாம் பாட மாட்டேன். எனக்கும் பாட்டுக்கோ, நான் பேசுறது நீங்க கவனிச்சாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் வந்து பாடுவேன்னு. எங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க. சோ மம்மி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதா? புரியுதா? என்ன மட்டும் கோத்து விட்டல நீ? இல்ல, இப்ப நீ அவங்களுக்காக நீ ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அவங்களுக்காக நான் என்ன செய்யறேன், பேசுறேன். நான் என்னோட வாய்ஸ்ல பேசுறதே சரி. கீர்த்தி, நான் உன்கிட்ட ஒண்ணு இன்டர்வியூ எடுத்துருவா? இப்படியே நான் என்கிட்ட இன்டர்வியூவா? ஆமா. ஐயோ, சரி ஓகே, என்ன கேட்க போற நீ? எப்படி இந்த பத்தியா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு பண்ணு. டிடிவி வாசன் இப்பதானே கீழே விழுந்து அடி பண்ணிட்டு போனாங்க. வீலிங்ல பக்கிங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. இப்போ ஒருத்தன் வீலிங் பண்ணா, நம்ம யூடியூப் டிடி வாசன் யாரு விழுந்து கிடக்குறாரு பாருங்க, அதே மாதிரி ஒருத்தன் வீலிங் பண்ணிட்டு போறான். இப்படி எல்லாம் இருந்தா எப்படி மக்களே இல்ல குழந்தைகளே, பிள்ளைங்களே? நான் அம்மான்றதுனால பிள்ளைங்களேன்னு சொல்ல முடியும். ஏண்டாப்பா உங்க ரத்தம் எல்லாம் இப்படி கொதிக்குதுன்னு தெரியலையே. சரி, இளம் ரத்தம் அப்படிதான் கொதிக்கும். ஆமா, இளம் ரத்தம் கொதிக்க வேண்டியதான். அதுக்குன்னு கொதிச்சு கொதிச்சு கொட்டிட கூடாது இல்ல பாவம் இல்ல எல்லாரும். சரி சரி, சொல்லு என்ன இன்டர்வியூ? இப்போ நாங்க போய் சாரி எடுக்க போறோம். கேட்க மறந்துட்டேன், இவளை இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னால இவளை தனியா நான் வந்து மேக்கப் போட இன்டர்வியூ பண்றேன். இப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன், எப்படி சொல்ல இவளை அழகா இருக்க? இவ மேக்கப் இல்லாம இருக்கா? ஆனா நம்பர் நம்ப முடியுது அவங்களால. மேக்கப் இல்லாம இருக்கா? மேக்கப் இல்லாம இருக்கனாலே என் மூஞ்சி பத்தி அவ்வளவு பல்ச்சரா தெரியுது. இதே நான் மேக்கப் போட்டேன்னா இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிருப்பேன் தெரியுமா? இதெல்லாம் கம்மி பண்ணிருப்பேன், மூஞ்சி கம்மியா இருக்கும். இதுவே அழகா தான் இருக்கு. அழகா தானே இருக்கு மக்களே? நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க யார் அழகா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சரியா? இப்போ மேக்கப் முடிச்ச உடனே சண்டைக்கோழி டீம்ல எல்லாரையுமே நான் வந்து இன்டர்வியூ பண்றேன். எல்லாம் ஈஆர் எடுங்க, ஈஆர் எடுங்க அப்படின்றாங்க. ஈஆர்ல எனக்கு டேட்டே கிடைக்கிறது இல்ல. அப்புறம் நான் எங்கேருந்து நான் எடுக்கிறது சொல்லுங்க. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தது, இப்போ நாங்கள் சாரி வாங்க போகிறோம். சாரி வாங்க போகிற இடத்துல கொஞ்சம் நேரம் ஒரு யூடியூப் கொஞ்சம் நேரம் பேசுவோம். அப்புறம் இவன் நிறைய பேசுவா, என்னவோ ஆன் பண்ணதுக்கப்புறம் அமைதியாயிட்டா. பேசுங்க மேடம், பேசுங்க. என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ சாரி நீ எடுக்கிறதுக்கு எவ்வளோ லேட் பண்ணுவேன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மக்களே இதுக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் சாட்சி. இத பத்தியா கண்ண பத்தியா எப்படி திருட்டு முழி முழிக்கிறான் போத்தீஸ்ல இருக்கோம். ஐயோ வளருதே, அது ஒண்ணு இல்லங்க.
சொன்ன மாதிரி சாரி வாங்கி கொடுத்துட்டாங்க அதனாலதான். ஒரே நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன், பிடிச்சுக்கோ. என்னது? ஐயோ வேணா 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 வேணா. நான் சொன்னேன் இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா, நான் இது நல்லா இருக்குன்னு இதை எடுத்துக்கிட்டு அந்த அம்மாக்கு இதான் பிடிச்சிருக்கான். அது கலர் பாருங்க, மேல இருக்க கலர் கிரீம் கலர், லைட் கலர், லைட் கலர் அது, அதனால தான் நல்லா இருக்குன்னு சொன்ன. இது கிடைக்காத கலர், இது எங்கனாலும் வாங்கலாம் இல்ல. சொல்லுங்க மக்களே, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறேன். வீட்டுலதான் பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறேன், இந்த எருமையும் கேட்க மாட்டேங்க. அதான் புள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. ஆ மொத்தம் எனக்கு சாரி கிடைச்சிருச்சு, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் கிருபா மம்மி. கூட வந்ததுனால சரி போடா போகட்டும், போனா போகட்டும், அது ஒன் பிளஸ் ஒன் ஃப்ரீ. அட கன்றாவி, அப்படிலாம் இல்லை, சிலத்துக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டேன், வாங்கி கொடுத்துட்டேன். இதை பாருங்க நான் இதை எடுத்திருக்கேன், சண்டை கோழியில சீக்வன்ஸ், சண்டை கோழி சீக்வன்ஸா, நேர சீக்வன்ஸுக்கு நான் இதை தான் கட்டுறேன். ஈரப்பட ரோஜா வைக்கல. ஆப்பா எல்லாமே முடிச்சுட்டு அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. மணி வந்து 10:30. இதுக்கு மேலே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு டைட்டர்ஸை கூட்டிகிட்டு போய் வெளியில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு ஷூட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். ஷூட்டுக்கு எல்லாம் நாளைக்கு எல்லாம் கண்டினியூட்டி, அதுக்கப்புறமா அடிஷ்னலாக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். ஸோ மணி 12:00 படுக்கிறதுக்கு காலையில் 6:00 எழுந்து ஓடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மக்களே, டூட் எப்படி கூப்பிட்றது? ஓகே மை டியர் ஃபேமிலி, இப்படி நல்லா இருக்குல்ல? சரி, ஸோ வில் மீட் டுமாரோ, வில் மீட் டுமாரோ, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரை பாய் பாய். சும்மா ஃபன் பண்ணோம் எல்லாம், சும்மா போகும்போது எங்க என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு போட்டு அப்படிதானே போட வேண்டியதாக இருக்குது. ER வீடியோ போடுறேங்க, ஏன்னா நான் ERக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குதா, அதனால போட முடியல, போடுறேன் சரியா சீக்கிரம். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய். சைனிங் ஆஃப் கிருபா ஃப்ரம் கிருபா டைரிஸ்.